வக்ஃபு வாரிய கல்லூரிகளில் பேராசிரியர் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் கீழ் மதுரையில் இயங்கி வரும் கல்லூரியில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக மதுரையைச் சேர்ந்த சர்தார் பாஷா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இந்த முறைகேட்டில் அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா மற்றும் முன்னாள் அமைச்சர் நிலோஃபர் கபில் உள்ளிட்டோருக்கும் தொடர்பு இருப்பதால் சிபிஐ விசாரணை உத்தரவிடுமாறு அவர் கூறியிருந்தார் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது அந்த உத்தரவை எதிர்த்து குற்றம் சாட்டப்பட்ட ஜமால் மொஹைதீன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வுக்கு விசாரித்த போது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டது இதை ஏற்ற நீதிபதிகள் ஜமீன் மொஹைதீன் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ததுடன் சிபிஐ விசாரணை நடத்த அனுமதி அளித்துள்ளது